சார், இப்ப ஏர்செல் வந்து திவாலாக போகுது அப்படின்னு நீங்க ஃபைல் பண்ண போறீங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாயிருக்கு, அது உண்மையா? பாட்டார் கரெக்ட், ஒரு பாட்டு கரெக்ட், ஒரு பாட்டு தப்பு. அதாவது இப்ப வந்திருக்க புது ரூல், 2016 வந்திருக்க ரூல் பிரகாரம் நிதி நெருக்கடியில் இருக்க நிறுவனங்கள் எல்லாருமே இன்சாலன்சி பேங்க்ரப்சி கோர்ட்ல அப்ளை பண்ணி அது மூலமா தான் டெட் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ண முடியும்னு ரூல் போட்டிருக்கு. இது வந்து போன 10 நாள் முன்னாடி ஆர்பிஐ ஒரு சர்க்குலர் மூலமா இதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. சோ அதனால இப்ப எங்க ரொம்ப இன்டென்ஸ் காம்படிஷன்னால எங்க கம்பெனியோட நிதிநிலை மோசமானதை அடுத்து நாங்க ரெண்டு குவார்டரா இன்ட்ரெஸ்ட் பேங்க்கு பே பண்ணாததுனால நாங்க வந்து இப்ப இருக்க ரூல்ஸ் பிரகாரம் இன்சாலன்சி பேங்க்ரப்சி கோட் அப்ரோச் பண்ணா தான் எங்க டெட் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை உருவாயிருக்கு. அதனால அந்த முக்கால்வாசி அந்த நிலைமைதான் போவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். சார், இப்போ ஏர்செல்ல தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன? டவர் ஏன் இவ்வளவு ப்ராப்ளமா இருக்கு? 2-3 நாட்களா தமிழகம் ஃபுல்லாவே வந்து டவர் ப்ராப்ளம் இருக்கு, நிறைய இடங்கள்ல பிரச்சனை நடந்திருக்கு. சோ இதுக்கு முக்கிய காரணம் என்ன சார், டவர்ல ஏன் இந்த ப்ராப்ளம்? மற்ற எல்லா மொபைல் கம்பெனிகள் மாறியும் ஏர்டெல், வோடபோன், ஐடியா, ஜியோ இவங்க மாதிரியே ஏர்செல்லுமே கூட டவர்களை எல்லாம் இன்னொரு கம்பெனி லீஸ்ட்ல எடுத்துதான் நாங்க வந்து சேவை கொடுக்கறோம். ஓகே சார், எல்லா நேரமும் அப்படி கொடுக்குறோம், நாங்களும் அப்படி தான் கொடுக்குறோம். சோ அப்படிப்பட்ட ஒரு டவர் லீசிங் கம்பெனிக்கும் எங்களுக்கும் இருக்கிற நிதி நெருக்கடிய சட்ட பிரச்சனைகளால அவங்க அந்த டவர் கம்பெனிக்காரங்க வந்து நாங்க கட்ட அவங்களுக்கும் எங்களுக்கும் சில என்ன சொல்றது அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட் இருக்கிறதுனால அவங்க வந்து தமிழ்நாட்டுல 90% ஆக டவரை ஃபோர்ஸ்ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டாங்க ஒரு 3 நாள் முன்னாடி. அதனால 9000 டவர்ல கிட்டத்தட்ட 8000 டவர் அவங்க சுவிச் ஆஃப் பண்ணதுனால எங்களோட சேவை வந்து கஸ்டமர் ரொம்ப தெரிவு ரொம்ப பாதிச்சு அடைஞ்சு போச்சு. அதனால நாங்க ரொம்ப இது எங்களுக்கும் இன்னொரு கம்பெனிக்கும் உள்ள இருக்கிற ஒரு சட்ட லீகல் நிதி பிரச்சனை, ஆனா அது கஸ்டமர் அஃபெக்ட் பண்ற அளவுக்கு இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆனது எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. பட் என்ன பண்றது, பட் இதுதான் ரீசன். இந்த ப்ராப்ளம் சரியாகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் சார்? அந்த கம்பெனி நம்ம கம்பெனியும் ரெண்டு சமரச பேச்சுவார்த்தை சார் ரொம்ப துரிதமா நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க டவர் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்க வியாபாரத்தையும் கெடுத்து கஸ்டமரோட சர்வீஸையும் கெடுத்தோம்னா எல்லா கஸ்டமரும் போர்ட்டல் பண்ணி போயிட்டாங்கன்னா நீங்களும் வந்து உங்களோட பாக்கிய எங்கள்கிட்ட எப்படி ரெக்கவர் பண்ண முடியும்? அதனால டவர் ஆஃப் பண்றது ஒரு தீர்வு இல்லை அப்படின்ற ஒரு லைன்ல நாங்க வந்து சமரச பேச்சுவார்த்தை ரொம்ப தீவிரமா நடத்திட்டு இருக்கோம். இப்போதைக்கு எப்போக்கு எப்போ அந்த தீர்வு கண்டுபிடிப்போங்கிறது உங்க கெஸ் இல்ல என் கெஸ், ஆனா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு 2-3 நாள்ல இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கண்டு டவரெல்லாம் ஆன் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதே சமயத்துல நாங்க வந்து மற்ற நிறுவனங்களோட டைப் மாதிரி போட்டு அவங்க நெட்ஒர்க் எங்க கஸ்டமருக்கு வாங்கி தரத்துக்கும் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை இந்த சமரச பேச்சுவார்த்தை வந்து தோல்வி அடைந்தால் அந்த வழியிலேயாவது நம்ம கஸ்டமர்கள் 3-4 நாள்ல வந்து சேவையை தொடங்கலாமே அப்படின்ற முயற்சியில ஏர்செல் நிர்வாகம் இருக்கு. ஏர்செல் நிர்வாகம் தீவிரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு 3-4 நாள்ல அந்த சமரச பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும். ஓகே சார், அப்படி முடிஞ்சிட்டாங்கன்னா எங்க டவரே அவங்க ரிசால்வ் பண்ணிடலாம், பிரச்சனை சால்வ் ஆயிடும். அப்ப இந்த 3-4 நாட்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? 3-4 நாட்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஆமா. ஓகே சார், இப்ப மக்கள் வந்து நிறைய பேர் வேற நெட்வொர்க் போர்ட் பண்ணி போறாங்க, அதுக்குமே போறதுக்கு வழி இல்லாம மெசேஜ் கூட அனுப்பி போர்ட் மெசேஜ் கூட அனுப்பி எடுக்க முடியாத ஒரு பொசிஷன் இருக்கு. சோ அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் ஏதாவது நீங்க புதுசா பண்ணிருக்கீங்களா சார்? வேற நெட்வொர்க்கு மக்கள் மாறி போறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் ஏர்செல்ல இருந்து பண்ணிருக்கீங்களா? நியாயமான கேள்வி. இப்ப வந்து நார்மலா எங்களுக்கு கஸ்டமர் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாசத்துல 1 லட்சம் கஸ்டமர் தான் போர்ட் அவுட் போறதுக்கு வெளில போவாங்க. போர்ட் அவுட் பண்றதுக்கான எங்க சிஸ்டம், கம்ப்யூட்டர், சர்வர் எல்லாமே ஒரு அந்த மாதிரி லெவல்ல தான் நாங்க கெப்பாசிட்டி பண்ணி வச்சிருக்கோம். இப்படி இந்த மாதிரி 8000-9000 டவர் டவுன் ஆகி போயிட்டதுனால 1.5 கோடி கஸ்டமருங்கள ஏகப்பட்ட லட்சக்கணக்கான கஸ்டமர்கள் ஒரே சமயத்துல போர்ட் அவுட் பண்ணுன்ற அந்த சர்வரை முயற்சி பண்ணதுனால அந்த சர்வர்ல நிறைய லட்சக்கணக்கான கஸ்டமர் பெண்டிங் கியூ இருக்கு. அதனால அந்த போர்ட் அவுட் கோட் ஜென்ரேட் பண்றதுல நெருக்கடி ஆயிருக்கு. மற்றபடி போர்ட் அவுட் பண்ண விடாம நாங்க தடுக்கல. 24 மணி நேரமும் 36 மணி நேரத்திலயும் இந்த கியூ கிளியர் ஆயிடும். அவங்கவுங்களுக்கு போர்ட் அவுட் கோட் கிடைக்கும். அவங்கவுங்க எந்த நெட்வொர்க் போற விரும்புறாங்களோ அந்த நெட்வொர்க் அவங்க போகலாம். அதே சமயத்துல நாங்க இந்த கியூவை கிளியர் பண்றதுக்கு நாங்க 1 நடவடிக்கை எடுத்திருக்கோம். இந்த நைட்ல வந்து 12 மணிக்கு மேல அந்த சர்வர் டவுனா இருக்க சமயத்துல அந்த சர்வரை
அந்த கியூ எல்லாம் எடுத்து மேனுவலா நாங்க ஒரே பல்கா அந்த போட்டோ ரிக்வஸ்ட ப்ராசஸ் பண்ணி கஸ்டமர் கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். அது தவிர நிறைய இடங்கள்ல தமிழ்நாட்டுல நெட்வொர்க் இல்லாததுனால கஸ்டமர்களால போர்ட் அவுட்டுக்கு ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கு. அதனால ஏர்டெல் கம்பெனியோட நாங்க டை அப் பண்ணி ஏர்செல் கஸ்டமர், நெட்வொர்க் இல்லாத இடத்துல இருக்கிற ஏர்செல் கஸ்டமர் ஏர்டெல் நெட்வொர்க்க மேனுவலா நெட்வொர்க் சர்ச்ல போய் மேனுவலா ஏர்டெல் நெட்வொர்க்க சூஸ் பண்ணிட்டு லாச் ஆன் பண்ணாங்கன்னா அவங்க வந்து இந்த போர்ட் அவுட் அந்த எஸ்எம்எஸ் இலவசமாவே அனுப்ப முடியும். இந்த இப்படி ஏர்டெல்ல போய் லாச் ஆன் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மத்த எல்லா இன்கமிங் எஸ்எம்எஸ் கூட இலவசமா பெற்றுக்கொள்ளலாம். அதாவது அவங்க பேங்க் ஓடிபி எஸ்எம்எஸ், ஓலா உபர் ஓடிபி எஸ்எம்எஸ், அவங்க கிரெடிட் கார்டு கடை அலர்ட், அந்த ஓடிபி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நார்மலா செயல்படும். இது வந்து இந்த இப்ப இன்னைக்கு இருக்க டிஜிட்டல் வாழ்க்கையில கஸ்டமர் ஓடிபின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான அம்சம் இல்லையா, அது தரப்படக்கூடாதுன்றதுனால நாங்க ஏர்டெல் நிறுவனத்தோட இந்த டைப் வச்சு இந்த ஒரு சின்ன ரிலீஃப கொடுத்துருக்கோம். ஆனா இதுல வந்து சில சிம் கார்டுல வேலை செய்யுது இந்த ஃபெசிலிட்டி, சில சிம் கார்டுல வேலை செய்ய மாட்டேங்குது. ரொம்ப பழைய சிம் கார்டு வந்தா இந்த ஃபெசிலிட்டி வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால இது வந்து ஒரு பாதி பேருக்கு தான் இந்த ரிலீஃப் ஆக்சுவலா பயனடைஞ்சிருக்காங்க. நான் முன்னபடி சொன்னபடி ரெண்டு மூணு நாள்ல இந்த டவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சிருச்சுன்னா நம்ம டவர் எல்லா சிக்னலும் வந்துடும் அப்படின்னு நம்புவாங்க. சார், இந்த ப்ராப்ளம்னால எத்தனை கஸ்டமர்ஸ் வெளியே போயிருப்பாங்க சார்? கிட்டத்தட்ட போறதுக்கு தயாரா இருக்காங்க, 5-6 லட்சம் கஸ்டமர் அப்படி போயிட்டாங்க. ஒரு கோடி ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. எவ்வளவு பேர் போறாங்கன்னு தெரியல. எங்களோட நம்பிக்கை என்னன்னா இவங்க நாங்க மத்த டயர் மூலமா நெட்வொர்க் கொண்டாலும் இல்ல நாங்க சமரச பேச்சு வச்சு வெற்றி அடைஞ்சி சர்வீஸ திருப்பி நாங்க கொண்டாந்துட்டாலும் இல்ல யூபிசி கோடு ஜென்ரேட் பண்ணவங்க கூட எங்கள்ட்ட கண்டினியூ பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே ஓகே சார். சார், உங்களுடைய சிஇஓ கைசாத் கிர்ஜி வந்து இனி வரும் காலங்கள் ரொம்ப கடினமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் மெயில் அனுப்புனதாக ஒரு தகவல் வந்தது. சோ அந்த மெயில்ல முக்கியமா சொல்லப்பட்ட விஷயம் என்ன, எதிர்வரக்கூடிய காலங்கள் ரொம்ப கடினமா இருக்கும்னா எப்படி என்ன புரிஞ்சுக்கிறது அதுல இருந்து? அதாவது முதல்ல எங்க சிஇஓ எம்ப்ளாயிஸ் கேள்வி இன்டர்னல் மெயில், அது வந்து பப்ளிக் ஃபோரத்துல டிஸ்கஸ் பண்ணவே கூடாது. இருந்தாலும் இந்த கேள்வி இவ்வளவு உள்ள வந்ததுனால இதுக்கு பதில் அளிக்க நான் கடமை போட்டிருக்கேன். அவர் என்ன சொன்னார், எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நாங்க லாஸ்ட் 2-3 மாசமாவே நாங்க நிதி நெருக்கடி, அதனால உள்ள மற்ற பிரச்சனைகளை டிலே இன் பேமெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிட்டு வரோம், டிலே இன் சேலரிஸ் கூட ஆயிருக்கு எங்க கம்பெனில, அதெல்லாம் ஆயிருக்கு. சோ அப்படிப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கும் போது எல்லா எம்ப்ளாயிஸும் இதுதான் ஒர்ஸ்டோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போ அவங்களுக்கு வந்து இன்னும் அடுத்த 1-2 மாசம் இன்னும் ஜாஸ்தி பிரச்சனைகள் வரப்போகுதுன்றத கொஞ்சம் ஜென்டலா வார்ன் பண்றதுக்காக எங்க சிஇஓ வந்து அப்படி சொன்னாரு. அதாவது நீங்க ஜனவரி பிப்ரவரி நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில பட்ட கஷ்டங்களை விட ஜாஸ்தி கஷ்டங்கள் அடுத்த ஏப்ரல் மார்ச் ஏப்ரல்ல வரும் அப்படிங்கறத அறிவுறுத்துறதுக்காக சொல்லப்பட்ட வாக்கியம். அது அதுக்கு மேல கஸ்டமர்களுக்கு இல்ல மத்தவங்களுக்கு அந்த வாக்கியத்துல எந்த ஒரு மெசேஜும் கிடையாது.